எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடிக்கிற வெயிலுக்கு சும்மா ஜில்லுன்னு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸுக்கு தாங்க வந்திருக்கோம். எஸ், விஜிபி ஸ்னோ கிங்டம் தாங்க வந்திருக்கோம். இங்கே வந்தவங்க யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து போட்டு விடுங்க, யாரெல்லாம் வந்திருக்கீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இங்கே டிக்கெட் ப்ரைஸ் என்ன, உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம போய் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக்கையும் வந்து போட்டுவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே டிக்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம ஸ்னோவில் மட்டும்தான் என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பெரியவங்களுக்கு வந்து 650 அண்ட் குழந்தைகளுக்கு வந்து 550. அதை இல்லாமல் வந்து எக்ஸ்ட்ரா வந்து உள்ளே இன்னும் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதாவது லைவ் ஆர்ட் மியூசியம் அண்ட் கிளிக் ஆர்ட் மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சில பிளேஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம வந்து போய் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், காம்போ 1 காம்போ 2 அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேக் இருக்குது. அதில் நமக்கு எது தேவையோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த காம்போ பேக்கில் ஒவ்வொன்றையும் வந்து என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறத இங்கே டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதை கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதில் வந்து எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து டிக்கெட் வாங்கியாச்சு, உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஸ்னோ உள்ள நம்ம நார்மல் ஸ்லிப்பர்லாம் போட்டுட்டு உள்ளே போக முடியாது. இந்த ஸ்னோவுக்குன்னு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஷூ ஜர்கின் எல்லாமே, அதெல்லாமே இங்கே வந்து கொடுக்குறாங்க. அதை போட்டுட்டு தான் நம்ம வந்து உள்ளே போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்லிப்பர் அண்ட் லக்கேஜ் எல்லாமே இங்கே லக்கேஜ் கவுண்டரில் கொடுத்துட்டு டோக்கன் வந்து வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து எதுவும் நம்ம வந்து பே பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து பே பண்ண தேவையில்லைங்க, இது வந்து ஃப்ரீ தான். அடுத்து வந்து நம்மளுடைய டிக்கெட்டை வந்து இங்கே காமிச்சோம் அப்படின்னா அந்த ஷூ ஜர்கின் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கி போட்டுட்டு நம்ம வந்து உள்ளே போகலாம். ஷூவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சைஸ்லேயுமே வந்து இருக்குது. ஸோ நமக்கு என்ன சைஸ் வந்து கரெக்டாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி போட்டுட்டு உள்ளே வந்து போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து குளிருது, ஹேண்ட் க்ளவுஸு கூட கழட்ட முடியல, அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக வந்து குளிருதுங்க. எனக்கு இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்னோவில் வந்து என்ஜாய் பண்ணுறது, அதனால பயங்கரமாக வந்து குளிருதுங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்னோவில் எங்கேயாவது என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே என்ஜாய் பண்ண நிறைய விஷயங்கள் வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்லைட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். எனக்கு உள்ளே இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணுறது தான் ரொம்பவே வந்து பிடிச்சது, நான் ரொம்ப நேரம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக இங்கே குழந்தைங்க வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க, கண்டிப்பாக கிட்ஸுக்கு வந்து இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த மாதிரி ஸ்னோவில் நீங்கள் விளையாடிட்டு இருக்கப்போ உங்களோட திங்ஸ்லாம் கொஞ்சம் பத்திரமாக வச்சுக்கோங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒருத்தவங்க அவங்களுடைய பைக்கையும் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் இங்கே வர்றீங்க அப்படின்னா அந்த ஸ்னோவிலலாம் நீங்கள் விளையாடும் போது உங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து பத்திரமாக வந்து வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் உள்ளே வர்றப்பே நம்ம லக்கேஜெலாம் வச்சுட்டு வரோம் பார்த்தீங்களா, அங்கேயே வந்து வச்சுட்டு வந்துருங்க. ஏன்னா உள்ளே நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப எடுக்கிறது ரொம்பவே வந்து கஷ்டம். ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த மாதிரி ஸ்னோவில் நம்ம வந்து எவ்வளோ நேரம் உள்ளே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ், உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து 45 மினிட்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அந்த 45 நிமிஷம் நம்ம வந்து உள்ளே எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து விளையாடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளை வந்து வெளியே போக சொல்லிடுவாங்க. சில பேருக்கு இது தோணலாம், 650 ரூபா கொடுத்துட்டு வர்றோம், 45 நிமிஷம் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே வந்து 45 நிமிஷத்துக்கு மேலே நம்ம இருக்க முடியாது, அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக வந்து குளிருதுங்க. ஆனால் அந்த 45 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து உள்ளே பயங்கரமாக குளிருது, வெளியே போகணும் அப்படின்னா உள்ளே வந்து சின்னதாக ஒரு ரூம் மாதிரி இருக்குது, அங்கே போயிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு மறுபடியும் வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ உள்ளே வந்து ரொம்ப நேரம் உங்களால் இருக்க முடியல, பயங்கரமாக குளிருது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த 45 நிமிஷம் வந்து முடிஞ்சிருச்சு, நம்மளை வந்து வெளில வந்து கூப்பிட்றாங்க. ஓகே வாங்க, நம்ம வெளியே போயிட்டு இந்த கிளிக்ஆர்ட் மியூசியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த ClickArt Museum பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதவிதமான ஃபோட்டோஸ் வந்து வச்சுருக்காங்க. அதில் நம்ம வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் வந்து போஸ் கொடுத்து செம்மையாக ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாம். இங்கே எந்த இடத்துல நின்று போஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஃபோட்டோ வந்து கரெக்டாக வரும் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நின்று நம்ம போஸ் கொடுத்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா செம்மையாக ஃபோட்டோஸ் அவுட்புட் வரும். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்லாம் நிறைய போடுவீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள். இதில் விதவிதமாக நீங்கள் வந்து போஸ்ட்லாம் கொடுத்து செம்மையாக ஃபோட்டோஸ் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் விஜிபி ஸ்னோ கிங்டம் வர்றீங்க அப்படின்னா இந்த பிளேஸை வந்து மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஜிபி ஸ்னோ கிங்டமும் நம்ம வந்து என்ஜாய் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த ஸ்னோலலாம் என்ஜாய் பண்ண பிடிக்கும் அப்படின்னா இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா, பை பை, சி யூ அண்ட் தேங்க்யூ.